இனிமே நான் சொல்றத செய்யல. பூம். யாரா நீ? டேய் யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. கண்ணெதிரே தோன்றினாள். அப்படியா? அப்படினா அந்த டெண்டரை யார் எடுத்திருக்கா? வேற யாரு? எல்லாம் அந்த சப்தகிரி குரூப் தான். சப்தகிரி? அவங்க ஏதோ சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டதா சொன்னாங்க. ஆமா, அவனா உன் புள்ள ரகுவும் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனதெல்லாம் உண்மைதான். ஆனா சிங்கப்பூர்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற டெண்டரை தலை கீழா உருட்டி தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ அனிதா, எனக்கே இதை நினைச்சு பார்க்கும்போது இவ்வளோ டென்ஷனா இருக்கே. அப்ப ருத்ராக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கும்? அதுதான் அந்த மம்மிக்கு இப்ப அவ்வளவு டென்ஷன். அதனாலதான் என்னையும் சிவாவையும் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. டெண்டர் போனது போனதுதான். அந்த டெண்டர் விலைய நாங்க ரெண்டு பேரும் தான் எப்படியும் லீக் பண்ணிட்டோம்னு எங்க மேல மம்மி அவ்வளவு கோவமா இருக்காங்க. ஆனா அந்த டெண்டர் ஃபைல் எப்படி லீக் ஆச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியாது அத்த. சிவா அப்படியெல்லாம் ஃபைல தப்பா வைக்கிற பையனே கிடையாது. சிவா ஃபைல லீக் பண்ணிருப்பான்னு நான் சொல்லவே இல்லாத. நானும் பத்திரமா தான் ஃபைல் எல்லாம் வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் மேனேஜர் அருணாச்சலம்க்கு கூட ஃபைல் எங்ககிட்ட தான் இருக்குன்னு கூட தெரியாது. அவ்வளோ ரகசியமா தான் நாங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைல வச்சிருந்தோம். அதை மீறி யாருக்கும் நம்ம டெண்டர் மேட்டர் தெரிஞ்சதுனாலதான் நம்ம போட்ட கொட்டேஷனை விட கம்மியான ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணி அந்த சப்தகிரிக்கு டெண்டரை தூக்கி கொடுத்துருக்காங்க. என்னத்த யோசிக்கிறீங்க? இங்க பாரு. அத்தை, இவன் போட்டோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அனிதா, அன்னைக்கு ஒரு நாள் சக்தி யாருக்கும் தெரியாம நைட்டு வெளியில கிளம்பி போனால. ஆமா அத்தை, அவதான் ஏதோ வீட்டுல வேலை செய்யறேன் பார்ட் டைம் பண்றேன் நம்ம கிட்ட கதை விடுறாளே. ஆனா அந்த வீடு யாரோட வீடு தெரியுமா? யாரோட வீடு அத்த? இந்த சப்தகிரியோட வீடுதான். என்னத்த சொல்றீங்க? சப்தகிரி வீட்டுல அவ வேலை பாக்குறாளா? ஆமா, ஃபுல் டைமுக்கு ருத்ரா வீட்டு காசு, பார்ட் டைமுக்கு சப்தகிரி வீட்டு காசு. அடேங்கப்பா, இவளை விடக்கூடாது அனிதா. இவளை நாம என்னதான் அடிச்சு துரத்து துரத்துன்னு துரத்த நினைச்சாலும் அது நம்மளால முடிய மாட்டேங்குது. ஆனா ஒருத்தி நினைச்சானா அது முடியும். யார் அந்த ஒருத்தவங்க? வேற யார நான் சொல்ல போறேன், எல்லாம் உங்க அம்மா தான். ஆமா, இப்ப நம்ம சொன்னா மட்டும் அவளை அப்படியே வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்களாக்கும். அதெல்லாம் எதுவுமே நடக்காத. இங்க பாரு அனிதா, அடிக்க அடிக்க அம்மியும் நகரும், நகர்ந்தே தீரும். வெயிட் பண்ணு, இப்போ நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். இப்பவே நீ போய் அந்த டெண்டர் ஃபைலை எடுத்துட்டு வந்து குடு. அத்தை, அது முடிஞ்சு போன டெண்டர், அது எதுக்கு இப்போ உங்களுக்கு? இங்க பாரு, பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சு போன இடத்துல இருந்து தான் ஆரம்பமே ஆயிருக்க. புரியுதா உனக்கு? எப்படி சகுனியும் கூனியும் இல்லாம ராமாயணமும் மகாபாரதமும் இல்லையோ அதே மாதிரிதான். நான் இல்லனா நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அடிக்கிற அடி பெரிய அடி. இப்ப அவளுக்கு மொத்தமா டிவோர்ஸே கிடைச்சிடும், செருப்படியும் கிடைக்கும், இன்னும் எல்லாமே நடக்கும். நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். நீ போ, நீ போய் அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடு. என்னவோ ஒண்ணு செய்ய போறீங்க, ஆனா என்ன செய்ய போறீங்கன்னு தான் தெரியல. இந்த இந்துமதி சொல்லிட்டு செய்யறவ இல்ல, செஞ்சிட்டு சொல்றவ.
எதுக்கு இப்ப வந்திருக்க? என்ன வேணும்? எதுக்கு இங்க நிக்கிற? அனிதா? என்னது? அனிதாவா? என்னமோ உன் பொண்ணுக்கு நீ பேர் வச்ச மாதிரி என்ன அனிதான்னு கூப்பிடுற? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? கால் மீ மேடம். நான் வேற உங்க பொண்ணு சக்திக்கே இங்கிலீஷும் புரியாது, ஒரு மண்ணும் புரியாது. உங்களுக்கு எங்க புரிய போகுது? மேடம்னே கூப்பிடுங்க. அது இல்லம்மா, மேடம்னு கூப்பிட்டா ஏதோ அந்நியமா இருக்கு. நான் வேணும்னா அனிதாமான்னு கூப்பிட்டுமா? உனக்கும் உன் பொண்ணுக்கும் இந்த திமிருக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. நான் சொல்லியும் என்ன மேடம்னு கூப்பிட முடியாதுன்னு ஏன்கிட்டயே சொல்றீங்களா? அப்படி இல்லம்மா, நீயும் என் பொண்ணு மாதிரிதான். மாதிரி மாதிரின்னு சொல்லி சொல்லியே எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களே. உங்க பொண்ணு சக்தி வந்தா என் மம்மிய பார்த்து ருத்ராம்மா எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா மாதிரின்னு சொன்னா. அப்புறம் என்ன ஆச்சு? எங்க அம்மாவை ஜெயில வச்சு என் வாழ்க்கைய பறிச்சு நாசமாக்கி என்ன நடு ரோட்ல உட்கார வச்சிருக்கா. அம்மா, சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவ யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டா. ஆமா அம்மா, அவ ரொம்ப நல்லவதான், நான் தான் வில்லி. மத்தவங்க குடும்பத்தை அழிக்கவே பொறந்திருக்கேன். அப்படிதானே எல்லாரும் சேர்ந்து எனக்கு பட்டலம் கட்டிருக்கீங்க? அனிதாம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் யதார்த்தமா தான் வந்தேன். உங்களை பார்த்த உடனே ஏதோ அன்பா ரெண்டு வார்த்தை பேசணும்னு தோணுச்சு. நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து அன்பு பாசம் ஏமாத்துற வேலைலாம் என் மம்மியோட நிறுத்திக்கோங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு அவங்கள மாதிரி ஏமாந்த ஆள் இல்ல. ருத்ரா அம்மா மாதிரி பணக்கார வீட்லயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்து பணத்தை எல்லாருக்கும் எடுத்து வீசுறவர். மம்மிக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் தெரிஞ்சோம் ஏன் கேட்டி உங்க வாலாடுறீங்க? ஓ, என்னைய காலி பண்ண ஸ்கெட்ச் போடுறீங்களா? உங்களை மாதிரி பிச்சைக்கார புத்தி உள்ளவங்க கிட்ட நான் கவனமா இருக்கணும்ப்பா. சரிங்கம்மா, நான் சக்தியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இதுல கொஞ்சம் பழங்கள் எல்லாம் இருக்கு, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஹேய், இந்த மாதிரி சீப்பான பழம்லாம் நான் சாப்பிட மாட்டேன். போய் உன் ஆசை பொண்ணு இருக்கால அவளுக்கே கொடு. ஐயோ, என்னம்மா, என்னாச்சுமா? ரொம்ப அடிபட்டுச்சா? ரொம்ப வலிக்குதாமா? ஹேய், அறிவில்ல இப்படி இம்ச பண்ணிட்டு இருக்க? உன் கைய வச்சு ஏன் கால தொடுற? உனக்குள்ள காமன் சென்ஸ் இல்ல? என்ன அனிதா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா கத்திட்டு இருக்க? இவங்க கூட உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அத்தை, இந்த பொம்பளை இவ்ளோ நேரம் என்னென்ன டிராமா பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? இவ பொண்ணு சக்தி டிட்டோ இவள மாதிரியேதான், அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. இவ என்ன பார்த்து என் பொண்ணு மாதிரி அது இதுன்னு அப்படியே உருகுறா. என்னது பொண்ணு மாதிரின்னு சொன்னாலா? ஒருவேளை ரத்னம் உண்மையை சொல்லியிருப்பானா? ஐயோ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ யதார்த்தமா சொல்லிருக்கலாம். இது தெரியாம நாம ஏதாவது பேசி தப்பாயிடக்கூடாது. நீ பாட்டுக்கு மேல கை வைக்கிற. அத்த, இவ தொட்டு எடுத்த சானிடைசர் வச்சுதான் துடைக்கணும். ரோட்டு பிச்சு எடுக்கிறவங்க நம்ம தோளை தொட்டு பிச்சு கேட்டா எனக்குள்ள செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதே மாதிரிதான் இவங்க பாட்டுக்கு டக்குனு வந்து என் கால வர பிடிக்கிறாங்க. அம்மா, நீ என்ன திடீர்னு இங்க வந்து இவ கூட மொக்க போட்டு இருக்க? நீ முதல்ல இந்த வீட்டுக்கு தேவையில்லாம வரத நிறுத்து. இல்லம்மா, நான் சக்திய பாக்கலான்னு தான் வந்தேன். சக்திய பாக்க வந்தா அவளை மட்டும் பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் கிட்ட என்ன சீனை போட்டுட்டு இருக்க? இவெல்லாம் லேசுப்பட்ட பொம்பளே இல்ல அனிதா. இவளும் சரி அந்த சக்தியும் சரி குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. இவளை எல்லாம் வாசலோடே துரத்தி விட்டுறணும். கரெக்டா சொன்னீங்க அத்தை. ஹே, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. உன் பொண்ணு சக்தி எல்லாம் உன் வீட்லயே வச்சு பாத்துக்கோ. இனிமே அவ பேர் சொல்லிட்டு பழம் தரேன் பால் தரேன்னு இந்த வீட்டு பக்கம் வந்த அப்புறம் அசிங்கப்பட்டுருவ. என் கண்ணில் படுத்த நீ ஃபர்ஸ்ட் போ. அனிதா, நீதான் என் பொண்ணு. நான் சுமத்து பெத்த என் செல்லம், நான் வளர்க்க வேண்டிய என் தங்கம், நான் உன் அம்மாடா அனிதா.
ஒரே ஒரு தடவை என்ன அம்மான்னு சொல்லுவியா? அம்மான்னு தெரியாம இவ்ளோ அசிங்கப்படுத்துறியா? இல்ல உன் அம்மா பணக்காரி இல்லன்னு இவ்ளோ அசிங்கப்படுத்துறியா? ஹே, ஒரு நிமிஷம் இல்ல, அந்த பையில என்ன எடுத்துட்டு போறேன்னு காட்டிட்டு போ. நீ பாட்டுக்கு ஏதாவது சுட்டிட்டு போயிடாத, ஏன்னா இதெல்லாம் உன் பரம்பரை புத்தி ஆச்சு. காட்டு. போ.